Dear students, in the video la nama enna paaka porom nu pathina 10th standard maths second chapter la eduthukattu 2.54 2.55 romba teliva paaka porom. Idu vandu pathina idha kanakku vandu pathina perku thodar varsai kootu thodar varsai abindra kanakla seranga. Idu vandu pathina oru எப்படி சொல்றோம் அப்படினா சிறப்பு தொடர் வரிசைகள் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்கிறோம். ஏனா இது மாதிரியான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒற்றுமை இருக்கு. எப்படி வந்து கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையில ஒற்றுமைகள் இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை இதில் இருக்கிறதுனால இதை வந்துட்டு சிறப்பு தொடர் வரிசைகள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா பார்க்கிறோம். अदा स्पेशल सीरीज आर सिरप्पु तोडर्गल अप्पडिंग्र मारी नम्मलुक्कु तेलिवा कोडुत्तिरुक्कांगा अदा नम्म यूज़ पण्ण पोरोम इदुला वंदु पाथींगना நம்ம இந்த கணக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பாத்துறலாம். ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்திருக்காங்கன்னா முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். ஞாபகம் வச்சுக்கங்க, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். முதல் எண் இயல் எண்கள் அப்படிங்கறப்போ இயல் எண்கள் 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் sum of the first n natural numbers अदा मुदल n इयल एन्गलिन कूडुदल is equal to इदा वन प्लस टू प्लस थ्री प्लस प्लस अपू एन वरी एन इयल अब एनोड़ सोल्लोम एन इंटू एन प्लस वन बै टू अब मारे इतु वरियो अब पत् इंटू पत् प्लस वन बै रे अब अवलोदान सिंपल फार्मुला ईसिया मनपाठ पड़कें मुदल एन इयल एन इंटू एन प्लस वन बै टू अवलोदान अदुक्कु वंदु पात्तींगन्ना मुदल एण ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கற மாதிரி சொல்றோம். ஒற்றை இயல் எண்கள் அப்படினா உங்களுக்கே தெரியும் 1 3 5 7 9 11 அப்படிን போகும். கடைசில ஒற்றை இயல் எண்களோட காமன் ஃபார்மட் உங்களுக்கே சேர்க்கணும். நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2n - 1 எந்த ஒரு நம்பரையும் 2 ஆல மல்டிபிள் பண்ணா அது ஈவன் நம்பரா மாறிடும். அதாவது இரட்டைப்படையா மாறிடும். அதுல 1 கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒற்றை எண் தான் கிடைக்கும். அதனால 2n - 1 அப்படிங்கற மாதிரி நம்ம சொல்லி முடிக்கிறோம். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படினு சொல்லி பார்க்கறப்போ என்ன மாதிரியான ஃபார்முலா சொல்றாங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா n2 ஃபார்முலா என்னன்னா n2 அதாவது ஒற்றை இயல் எண்கள் எத்தனை ஒற்றை இயல் எண்களோட கூடுதல் கேக்குறாங்க அப்படினு சொல்லி பார்த்துட்டு நம்ம அந்த அந்த நம்பரை நம்ம வந்துட்டு பெருக்கிட்டா போதும். இப்ப பாருங்க முதல் இரண்டு ஒற்றை இயல் எண்களை கூட்டுங்க அப்படின்றாங்க. முதல் இரண்டு ஒற்றை இயல் எண்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 3 தான். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 4ன்னு கிடைக்கும். இங்க எத்தனை நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2ன்னு இருக்கு. அப்ப n2 னா 2 / 2 2 / 2 னா 4. அப்ப ஆன்சர் கரெக்ட்டா வந்துருச்சு. மூன்று உறுப்புகள் மூன்று ஒற்றை இயல் எண்களை கூட்ட சொல்றாங்க. அப்ப 1 3 கழித்து 5 தான். அப்ப இது 3 ஐ கூட்டினோம்னா 9ன்னு கிடைக்கும். அப்ப மூன்று உறுப்புகள் இங்க இருக்குிறதுனால 3√2 ன்னு போடும்போது 3 * 9 ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப இதே மாதிரி 4 எல்லாத்துக்கும் நீங்களே போட்டு பாருங்க. கண்டிப்பா n2 ஃபார்முலா எதை வரும்னா எத்தனை ஒற்றை இயல் எண்களை கூட்றோமோ அத வச்சு தான் நமக்கு n2 ஃபார்முலா நமக்கு அப்ளிகேபிள் ஆகும். அது உங்களுக்கு தெளிவாவே தெரிஞ்சிருக்கும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் அதாவது சிறப்பு தொடர் எதுன்னு பாத்தீங்கன்னா முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். அப்போ எல்லா இயல் எண்களுமே வந்து பாத்தீங்கன்னா 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த 1 அதுக்கு அதோட ஸ்கொயர்ட் 1 + 2 + 3 அப்படியே n2 வரை நம்ம கூட்டினா அதோட ஃபார்முலா என்ன அப்படினு சொல்லி நமக்கு தெளிவா கட்டறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபார்முலா படி என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1 + 2 + 3 plus up to n2 is equal to n into n plus 1 into 2n plus 1 by 6 அப்படிங்கற மாதிரி நமக்கு கிடைக்குது. இவ்வளவுதான் அதோட ஃபார்முலா. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. முதல் n இயல் எண்களின் கூடுதல் n into n plus 1 by 2. அதே மாதிரி ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா அதோட நம்பர்ஸ் தெரிஞ்சினா n தெரிஞ்சினா n2. அதே மாதிரி முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படினா n into n plus 1 into 2n plus 1 by 6. ஞாபகம் வச்சுக்கங்க. 2n प्लस 1 கீழ வந்துட்டு 6 ஆ மாறுறது மட்டும் அந்த மொத ஃபார்முலால டிஃபரண்ட் ஆகுது. மத்தபடி ஃபார்முலா மனப்பாடம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் அப்படினா 1³ + 2³ + 3³ அப்படிங்கற மாதிரி சொல்வாங்க. அப்படின்றப்ப 1 + 1³ + 2³ + 3³ + up to n³ n into n plus 1 by 2 the whole square. அதாவது இயல் எண்களின் கூடுதலோட ஃபார்முலாவுக்கு ஸ்கொயர் மட்டும் போட்டீங்கன்னா போதும். போதும். அதுதான் இங்கே நம்மளுக்கு ஆன்சர். அதாவது n × n + 1/2 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 4 இப்போ சூத்திரத்தை பார்த்துட்டோம், ஃபார்முலா பார்த்துட்டோம். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்ம சம்முக்குள்ளே போகலாம். சம்மில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2.54 மதிப்பை 2.54 மதிப்பு காண்க அப்படின்ட்டு இருக்காங்க. மதிப்பு காண்கையில் ஒரு 2 கணக்கு இருக்குது. 2 கணக்குமே ரொம்ப ஈஸி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 + 2 + 3 அப்படின்றது இயல் எண்களின் கூடுதலாக தான் தெரியுது. அப்போ எண் இயல் எண்களின் கூடுதல் வந்துட்டு n × n + 1/2. இங்கே வந்துட்டு என்னோட வேல்யூ 50ன்றதுனால 50 × 50 + 1/2 அப்படின்ற மாதிரி போட்டு இந்த 2க்கும் இந்த 50க்கு அடிக்கும்போது 25 வந்துடும். 25ஓட 51 மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1275 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொதல் கணக்கில் ஈஸியாக போட்டோம். ரெண்டாவது கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து ஆரம்பிக்காமல் 16லேருந்து ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அழகாக நம்ம 1லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி போட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மொதல் தொடரை எப்படி மாற்றுறாங்கன்னு பாருங்கள். 16லேருந்து 75 வரையும் அப்படின்றத மொதல் 1லேருந்து 75 வரையும் கண்டுபிடிச்சி -1லேருந்து 15 கழிச்சா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும்ன்றதான் உண்மை. அதைத்தான் இங்கே போட்டிருக்காங்க. அதான் 16லேருந்து 75 எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1லேருந்து 75 -1லேருந்து 15 அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 தொடர்களுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் ஈஸி தான். என்ன 75 வரை இருக்குது 1லேருந்து. அப்போ வந்துட்டு 75 × 75 + 1/2 கிடைக்கும். இங்கே 15 வரை இருக்குது. அப்போ 15 × 15 + 1/2 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதோட வேல்யூ 2850. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 120. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2730 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தான். இதில் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுன்னா போதும். அதுக்கடுத்து செகண்ட் சம்மில் இந்த ட்ரிக் என்னன்னு பார்த்திங்கன்னா அது இடையில கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆரம்பத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த கடைசி நம்பர் வரை இருக்கக்கூடியதை கண்டுபிடிச்சி அதுக்கு மொதல் நம்பர், அதாவது 16னா 16க்கு மொதல் நம்பர் 1லேருந்து 16 வரை 15 வரை இருக்கக்கூடியதாக கழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 16லேருந்து 75 தான் கிடைக்கும்ன்றது உண்மை. அதை அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 2.55 கூடுதல் காண்க. கூடுதல் காண்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒற்றை இயல் எண்கள் கூடுதல் மாதிரி இருக்குது. ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா 1 + 3 + 5 அது வந்து 40 உறுப்புகள் வரை அப்படின்ட்டாங்க. ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா n² அப்படின்றதுனால 40² போட்டாலே ஆன்சர் வந்துடும். அப்போது 40² 1600. அதைத்தான் இங்கே போட்டு முடிச்சாச்சு. ஆனால் இப்போ இங்கே வந்து பாருங்கள் ஒற்றை இயலெண்கள் இல்லாமல் இரட்டை இயலெண்களாக இருக்குது. இரட்டை இயலெண்கள் அப்படி வந்துட்டு ஒற்றை இயலெண்களை எப்படி மாற்றலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே 2 இருக்கிறதுனால 2 மட்டும் வெளியே எடுத்தோம்னா 1 2 அப்படின்னு சொல்லி எண் இயலெண்கள் அப்படின்ற கணக்குக்கு மாறிடும். 80 அப்படின்றது எப்படி மாறிடும், 40ன்னு சொல்லி மாறிடும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2 அப்போ இயலெண்களை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா இரட்டை இயலெண்களை வந்துட்டு இயலெண்களாக மாற்றலாம். உள்ளே இருக்க 2 எடுத்தால் மட்டுமே போதும். அப்போ இந்த இடத்துல 2. அப்போது ஒற்றை இயலெண்கள் கூடுதல் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி இரட்டை எண்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஒற்றை இயலெண்கள் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா அதிலிருந்து பொதுவாக இருக்கக்கூடிய அந்த 2 கண்டிப்பாக இரட்டை எண்களில் பொதுவாக இருக்கும். அதை வெளியே எடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக எப்படி கிடச்சிரும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு இயலெண்களுக்கான ஃபார்முலாவை பயன்படுத்துகிற மாதிரி கணக்கு கச்சிதமாக முடிஞ்சிருது. அப்போ 2 × 40 × 40 + 1/2 போடுறோம். 2க்கு 2 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிட்டோன்னா 40 × 41 1640 அப்படின்ற மாதிரி தெளிவாக கிடைக்குது. அதோடு நம்மளுக்கு என்ன முடிஞ்சிருதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது கணக்குக்கான விஷயங்கள் முடியுது. மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொதல் கணக்கில் 40ன்னு தெளிவாக கொடுத்துருந்தாங்க உறுப்புகள். இதில் வந்து உறுப்புகள் கொடுக்கலாட்டினாலுமே பரவாயில்ல. இரட்டை அதாவது ஒற்றை இயலெண்கள் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா 2 கூடிக்கிட்டே தான் போகும். அப்போ அதுலேருந்து நம்ம இது என்ன சொல்லலாம்னா இந்த தொடர் வரிசையை நம்ம வந்துட்டு 2 கூட்டிகிட்டு போகிறதுனால கூட்டுத்தொடர் வரிசைன்னு நம்ம சொல்லலாம். அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். n = l - a/d + 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ இதில் என்னென்னா 1, எல்லோட வேல்யூ என்னன்னு பார்த்திங்கன்னா 55, டியோட வேல்யூ 2 கூட்டிகிட்டு போகிறதுனால 2. அப்போ n = l - a/d + 1 L minus A அப்படின்னா 55 இருந்து 1 கழிக்கணும் அப்ப 54 D ஓட வேல்யூ 2 அப்ப 2 னு போட்டாச்சு +1 இந்த 2 க்கு இது அடிச்சோம்னா 27 னு கிடைக்கும் 27 ஓட 1 கூட்டும் போது நமக்கு 28 னு கிடைக்குது அப்ப இங்க n ஓட வேல்யூ எவ்வளவுனா 28 என்னோட வேல்யூ 28 அப்படின்றதனால இப்ப நம்ம தாராளமா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 28 அப்படின்றதுக்கு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும் அது பாத்தீங்களா n = 28 ன்னு கிடைக்குது 28 ஸ்கொயர்ட் வந்துட்டு 784 அப்படின்ற மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ஓகே இது போக வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்து இருக்க கூடிய சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே थैंक यू ओके स्टूडेंट्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்றதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேற சஜஷன்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல தெளிவா கொடுங்க உங்க फ्रेंड्सக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதன் மூலமா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை தெளிவா பார்க்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க டெஃபினட்டா இப்பவே உடனே கிளிக் பண்ணிடுங்க ஏனா அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருக்கணும் இது मुंदुना वीडियोस उंगलुक्कु वेणुम्ना डिस्क्रिप्शन बॉक्स में प्लेलिस्ट ओड लिंक कुडुत्तिरुक्कोम अदई क्लिक पन्नी नींगा पழைய वीडियोस एल्लाथैयुमे नींगा तेलिवा पार्त्तुक्कलाम ओके थैंक यू